ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கின்றார் கோட்டாபய. ஜனாதிபதி ஊடக பேச்சாளரின் தகவல். அரசாங்க ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. இலங்கைக்கு தொடர்ந்து எரிபொருளை விநியோகிக்க முடியாது. ஐஓசி நிறுவனம் அறிவிப்பு. கடும் நெருக்கடியில் மக்கள். பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க முடியாது. அறிவிப்பு. 6 மணி நேரம் பெட்ரோலுக்காக காத்திருந்த இருவர் உயிரிழப்பு. பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசித்து வருவதாக வெளியாகும் செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங்ஸி ரத்நாயக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இப்படி இதை தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவலாக பரவப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. இதுபோன்றதொரு நெருக்கடியான சூழ்நிலையில் தப்பிச் செல்லும் நபர் அல்ல ஜனாதிபதி. தற்போதைய நிலைமைக்கு தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுத்து வருகின்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஆளும் கூட்டணி கட்சிகளுடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தவுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த கூட்டத்தில் ஆளும் கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கட்டாயம் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நாடு எதிர்நோக்கியுள்ள டொலர் பற்றாக்குறை பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்க கூட்டு தாபிடங்களில் பணியாற்றுவோருக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் ஊழியர்கள் நெருக்கடி நிலைக்கு முகம் கொடுத்துள்ளனர். லே கவுன்ஸ் மற்றும் ரூபவாகினி கூட்டு தாபனம் என்பட ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் லே கவுன்ஸ் தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபை ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்க கொள்கையை மீறி தவறான முறையில் செயற்படுவதாக அதன் ஊழியர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் நிறுவனத்தின் தொழிற்சங்க அலுவலகங்கள் ஊழியர்களை சுற்றி வளைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. லே கவுன்ஸ் ஊழியர்களுக்கு மார்ச் மாத சம்பளத்துடன் புத்தாண்டு போனஸ் வழங்கப்படாமையே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணமாகும். லே கவுன்ஸின் பிரதான தொழிற்சங்கங்களான முற்போக்கு ஊழியர் சங்கம், இலங்கை சுதந்திர தொழிற்சங்கம், தேசிய ஊழியர் சங்கம் மற்றும் லே கவுன்ஸ் ஊழியர் சங்கம் ஆகியவற்றின் உத்தியோகபூர்வ அலுவலக ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்க தலைவர்களை குற்றம் சுமத்தியுள்ளனர். லே கவுன்ஸில் மொத்தமாக 1500 பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த குழுவில் பெரும்பாலான ஊழியர்கள் 2019 ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். லே கவுன்ஸ் நிர்வாகமானது சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையை மீறி கடந்த 2 வருடங்களாக இந்தவித திட்டமுமின்றி லே கவுன்ஸ் இயங்கி வருவதாகவும் கூறி ஊழியர்கள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளனர். இதேவேளை தேசிய தொலைக்காட்சியான ரூபவாகினியிலும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து திரைசரியிடம் நிதி கோரியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடருமாயின் அனைத்து அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்குவது என்பது பெரும் சவாலாக மாறும் என எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிக்க முடியாது என இந்திய எண்ணெய் நிறுவனம் இலங்கைக்கு அறிவித்துள்ளது. இந்தியாவின் கடன் தொகையின் கீழ் தொடர்ந்து இந்திய எண்ணெய் நிறுவனத்திடம் எரிபொருளை கொள்வனவு செய்ய முன்னர் எதிர்பார்த்திருந்ததாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் KDR ஒல்கா தெரிவித்துள்ளார். எனினும் இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு காரணமாக வேறு விநியோகஸ்தரிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான விலை மனு கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் கடனுதவியின் கீழ் டீசல் ஏற்றிய கப்பல் இலங்கைக்கு வந்துள்ளதால் நாட்டிற்கு தேவையான டீசல் மற்றும் பெட்ரோல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் கையிருப்பில் இருப்பதாக உள்கார் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் இல்லாத காரணத்தால் சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டுள்ளது எனவும் இந்திய எண்ணெய் நிறுவனம் கச்சா எண்ணெய் மற்றும் கழிவு எண்ணெயை வழங்காது என்பதால் அவற்றை வேறு தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொள்ள கூட்டுத்தாபனத்திற்கு நேரிட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க முடியாது என நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த லகேவன அறிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பெரும்பாலான பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக மக்கள் நெருக்கடிக்கு இலக்காகியுள்ளதுடன் டொலர் பிரச்சினைகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க டொலர் பிரச்சினை காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க முடியாது. அரசாங்கம்
அரசாங்கத்தின் அனுமதியின்றி நிறுவனங்கள் பொருட்களின் விலைகளை உயர்த்தி வருகின்றன. எனினும் அரசாங்கத்தினால் விலைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர் என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் பெட்ரோல் நிரப்புவதற்காக 6 மணி நேரம் வரிசையில் காத்திருந்த இருவர் கடும் வெயிலில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பொருட்களின் விலைகள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளன. மேலும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதேபோலே கண்டி மாவட்டத்தில் உள்ள 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் கொழும்பில் உள்ள புக் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணியளவில் வரிசையில் காத்திருந்து 70 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளனர். வெப்பசலனம் காரணமாக அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு எரிபொருளை வழங்குவதற்காக இந்திய கடன் வழங்கிய நிலையில் பெட்ரோலியம், டீசல் மற்றும் விமான எரிபொருள் வாங்கினோம். மேலும் ஒரு கப்பலில் டீசல் வந்தது. அவற்றை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் விநியோகிக்கும் நடவடிக்கை திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். பற்றாக்குறைக்கு முன் 5,500 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 3,300 மெட்ரிக் டன் பெட்ரோலியம் தேவைப்பட்டது. சமீபத்திய ஹார்பெட் ரோட் ஊழல்கள் விளைவாக இந்த சிறப்புக்கான தேவை கணிசமாக வளர்ந்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு கையிருப்பில் இருந்து 7,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 4,200 மெட்ரிக் டன் பெட்ரோலியத்தை நாங்கள் சந்தைக்கு ஏற்றுமதி செய்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் சுற்றுலா மற்றும் ஏனைய முக்கிய அந்நிய செலவாணி வாய்ப்புகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கின்றார் கோட்டாபய, ஜனாதிபதி ஊடக பேச்சாளரின் தகவல். அரசாங்க ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. இலங்கைக்கு தொடர்ந்து மெரிபொருளை விநியோகிக்க முடியாது, IOC நிறுவனம் அறிவிப்பு. கடும் நெருக்கடியில் மக்கள், பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க முடியாது அறிவிப்பு. 6 மணி நேரம் பெட்ரோலுக்காக காத்திருந்த இருவர் உயிரிழப்பு.